ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி Pregnancy டிப்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் Pregnancy சிம்டம்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க லைஃப்பில் ஆவலுடன் ஆசையாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது கன்சீவ் ஆகிற டேட் தானேங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பீரியட் தள்ளி போனால் தான் நம்ம கன்சீவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியும் பட் இப்போலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல நடக்கிற சில மாற்றங்கள் சிம்டம்ஸ் வச்சு ஓகே நம்ம இப்போ இந்த மந்த் கன்சீவ் ஆக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு குழந்த வரலை அப்படின்னா தினமும் நல்லா கடவுள்கிட்ட வேண்டுங்க நல்ல ஃபுட் டயட்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரம் பேபி வந்துருங்க நம்ம சேனலில் இயற்கையான முறையில் கருமுட்டை வளர்கிறதுக்கான வீடியோ இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே அதோட லிங்கை கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸ்லாம் இன்னும் கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் இன்னும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது ஓவலேஷன் எப்போ நடக்கும் ஓவலேஷனுக்கு என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பெண்கள் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க உடம்புல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணணுங்க பெண்கள் கருத்தரிக்கும் போது அவங்களோட கர்ப்பப்பையோட உள்புறத்தில் நஞ்சு கொடி அப்படிங்கிற ஹெச்சிஜி அப்படின்னுங்கிற கர்ப்பகால சுரப்பி சுரக்க தொடங்கும் இது ரத்தத்துலையும் சிறுநீரலையும் வெளிப்படுங்க இதன் மூலமாக தான் நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது கன்சீவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சுக்கிறோங்க என்ன என்ன சிம்டம்ஸ் பீரியடுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கும் இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கன்சீவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்மெல்லிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் சமைக்கும்போது லேசாக வர ஸ்மெல்லு கூட நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பூவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம லேசாக கிட்ட எடுத்து முகந்து பார்த்தா கூட அது அதிகமாக ஸ்மெல் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் பருப்பு வேக வைக்கிற ஸ்மெல் நார்மலாக ஒரு ஸ்மெல் வந்தால் கூட நமக்கு அது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுங்க சில சமயம் அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்காது சில சமயம் அது குமட்டல் வர மாதிரி இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடியே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம் அடுத்து மோஷன் வந்து டைட்டாக போகும் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வயிறும் லேஸாக வலிக்கும் மோஷன் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ எப்படா மோஷன் போய் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடியே இருந்தால் அதுவும் நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துதுங்க நெக்ஸ்ட்டு டயர்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு வேலை எப்போதும் போல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதே வேலையை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க உங்களோட கரு வந்து கர்ப்பப்பையில் பதியுது அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த நார்மலாக சின்னதாக ஒரு வீடு கூட்டுற வேலை கூட பெரிய விஷயமா தெரியும் அந்த சமயத்தில் நீங்கள் உணரலாம் ஓகே நம்ம பாடி இப்போ கன்சீவ் ஆக ரெடி ஆகிடுச்சு அதனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு உங்களோட உடலில் உண்டாகி இருக்கிற அந்த புதிய உயிருக்காக உங்களோட ஹார்மோனோட செயல்பாடு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு டயர்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாடி ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாடி ஹீட்டு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னு கூட நினைக்க தோணும் ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு உடம்பு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் எந்த ஒர்க்கும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும் டெம்பரேச்சர் மட்டும் ஹைல இருக்கும் உடம்பு வந்து ரெஸ்ட் தான் கேட்கும் வேற எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது அடுத்து மார்னிங் சிக்னஸ் நைட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தூங்கினாலும் காலையில் உங்களுக்கு ஏந்திரிக்கவே முடியாது அப்படி ஒரு டயர்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா போதும் யாராவது நம்ம வீட்டு வேலையை பார்த்து கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு படுத்தே இருந்தால் போதும் காலையில் உங்களுக்கு ஏந்திரிக்கவே மனசு வராது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடியே இருந்தால் அது நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட கன்வே பண்ணுதுங்க நெக்ஸ்ட்டு பசி உணர்வு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனால் அந்த ஃபுட்டை நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண ஃபுட்டை எடுத்து வச்சா இன்னொரு ஃபுட்டு மேலே நமக்கு ஆசை வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுங்க அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அடுத்து உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து சில சேஞ்சஸ் வரும் வயிற்றில் அப்பப்போ ஒரு வித வலி வரும் பார்த்திங்கன்னா இந்த பெயின் ஏன் வருதுன்னா கர்ப்பப்பையில் கருத்தங்க ஆரம்பித்ததும் கர்ப்பப்பை விரிய தொடங்கும் இதனால தான் ஸ்டொமக்கில் அப்பப்போ சேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்துகிட்டே இருக்கும் டே அண்ட் நைட்டுன்னு எப்போதுமே வந்துகிட்டே இருக்க மாதிரி நார்மலாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க அப்படின்னா அது டென் டு டுவெல் டைம்ஸ் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க டேலையும் வரும் நைட்லேயும் வரும் அதுவே உங்களுக்கு பாதி டயர்டை கொடுத்துரும் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அது பீரியடுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க அப்படிங்கிற வீடியோஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கருமுட்டை வளர்ச்சிக்கான ஃபுட்டும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ